ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாத்தி யோசி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாத்தி யோசி நிகழ்ச்சி வந்துட்டு பேருக்கேற்ற மாதிரியான நிறைய சக்ஸஸ் பண்ணவங்க ஸ்டோரியை பார்த்துருக்கேன். இதில் நானும் ஒரு பர்சனாக கலந்துக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய பேர் ஆனந்தி, நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். பேக் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன், காட்டன் பேக்ஸ் எல்லாமே. இது தவிர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துட்ருக்கேன். வீட்டிலேருந்தே சோஷியல் சர்வீஸ் வாலண்டியரிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். இது தவிர்த்து வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாமே நிறையா வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெவலுக்கு நான் வரது காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த வந்து மாற்றி யோசித்தேன். மாற்றுத்திறனாளியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் வந்து நம்ம லெவல் மாறும் அப்படின்றத மாற்றி யோசித்து முயற்சி பண்ணதால் நான் அந்த லெவல் வந்திருக்கேன். இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்குது, அது வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து உங்களையும் மாற்றி யோசித்து சக்ஸஸ் பண்ண வைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னோடய ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது ஒரு 5-6 வயசுலேருந்து எல்லா பிள்ளைங்களுமே வந்து ஸ்கூல் படிப்பாங்க, அது மாதிரி நான் வந்து சேரலை. 13 இயர்ஸ் வரைக்கும் என்ன வீட்டில் தான் இருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு விவரம் தெரியல, அவங்க படிக்கலை. ஸோ என்னை தூக்கிட்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டிலே இருந்துட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா அம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்தாங்க, அதாவது ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தப்போ 2002 வந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வீடு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு 5 இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்து. அதனால வந்து எனக்கு வந்து அதாவது காமன் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதால என்னை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ யோசித்தப்போ தான் என் ஸ்கூல் லைஃபே எனக்கு மாறிச்சு. என்னென்னா என்னை வந்து ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் அது மாதிரி ஏதாவது பார்த்து சேர்த்தா அவளுக்கும் படிப்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ணா நகரில், சென்னையில் அண்ணா நகரில் தான் ஒரு ஸ்கூலில் வந்து என்னை சேர்த்தாங்க. அங்கே வந்துட்டு என்னை சேர்த்தப்ப என்னுடைய ஓன் சிஸ்டர் வந்து வீட்டில் 13 வரைக்கும் நான் இருந்ததால் வந்து எனக்கு தமிழ் எல்லாமே அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு ஆக்கியிலேருந்து எல்லாமே தமிழ் எல்லாம் நல்லா தெரியும். அப்புறம் வந்து சிஸ்டர் சொல்லி கொடுத்ததை வந்து நான் ஸ்கூலில் சொன்னப்போ வந்து, சரிம்மா நீ வந்து 1st standard வந்து வேண்டாம், உனக்கு ஏஜ் லேட்டாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை ப்ரொமோஷனில் அதை 3rd standard ஃபஸ்ட்டு போட்டாங்க. 3rd standardலையும் நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு நல்லா வந்துருச்சு, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5th standard போட்டாங்க. நான் இந்த மாதிரியே ப்ரொமோஷன்லே படித்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது சில ஹோமில் வந்து ஏஜ் லிமிட்டட் இருக்குது, சேர்க்க மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்களும் வந்து என்னை தூக்கிட்டு போய் விடணும் அப்படின்ற அவங்களுக்கு அந்த நாலேஜும் இல்லை. அதனால 8th வரைக்கும் வந்து நார்மலாக ஹோமில் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸ்கூலிங் நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு, பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை, ரெகுலர் ஸ்கூல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் வந்து ஒரு ஹோமில் வந்து இண்டிவிஜுவலாக 10th எழுத சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே வந்து நான் 10th கரஸில் எழுதினேன். அதுலேயுமே நல்ல ஸ்கோர் பண்ணேன், எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. அடுத்து படிக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ளவங்க வேறு டிஸ்ட்ரிக் மாறிட்டாங்க. பிஏ போட்டது, லிட்ரேச்சர் போட்டது, தமிழ் லிட்ரேச்சர் போட்டேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு காட் என்னன்னு தெரியல. எதை நம்ம ரொம்ப லைக் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th அப்புறம் மேலே படிக்க முடியாமல் சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டிடிபி கோர்ஸ் பண்ணலாம், ஜாப் ஓரியன்டாக ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபி கோர்ஸ் பண்ணது. ஃபோட்டோஷாப், கொரோட்ரா இது மாதிரி டிசைனிங் ஒர்க் எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்தது. 2012 தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓவில் வந்து எனக்கு 1 கோர்ஸ் மாதிரி ட்ரைன் அப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் ஜாப் ட்ரை பண்ணேன். அப்போ எல்லோருமே வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்ட, அப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. வெளியில் போனேன்னா நீங்கள் எப்படிமா வருவீங்க, உங்களுக்கு நான் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது பட் ஜாப் கொடுக்குறேன், பட் ஆனால் எப்படி நீங்கள் வருவீங்க, உங்களால் வந்து மூவபிள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதால. எனக்கு அந்த ஃபீல் தெரியல, அவங்க அவாய்ட் பண்ணும்போதே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. முதல் முறையாக நான் வேலை கேட்டு இறங்கி பண்ணும்போதே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. அதையும் தாண்டி அதுக்கப்புறமும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் விடலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்களுமே நம்பலை, கிராஃப்ட் ஒர்க்லாம் ஒன்றும் கிடைக்காது, நீ பண்ணாத, நம்மளுக்கு வந்து வெளியில் போயெல்லாம் விற்க முடியாது.